வணக்கம். கடகராசியின் சனி வக்ர பலன் 2021. கடகராசிக்காரர்களே, இது உங்களுக்கான பதிவு. இதனை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள். கடகராசி அன்பர்களே, நீங்கள் சுந்தரி ஆணை ராசிநாதனாக கொண்டவர்கள். கிரக நிலை, இதுவரை உங்களது ரணருணம் ரோகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி களத்திர ஸ்தானத்திற்கு செல்கிறார். மூன்றாம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும், ஏழாம் பார்வையால் ராசியையும், பத்தாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த பெயர்ச்சியால் சற்று மந்தமான நிலை உண்டாகலாம். மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையும் எதிர்த்து கொள்ளலாம். அனைத்து வெற்றியும் உங்களை நாடி வரும். இருந்தாலும் அவ்வப்போது கவனமுடன் இருப்பது நல்லது. அவ்வப்போது கவனமுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த பெயர்ச்சியில் சற்று மந்த நிலை இருந்தாலும், நிதான நிலையுடன் இருந்தாலும், உங்கள் வாழ்வில் பல இன்னல்களை சந்தித்தாலும் இறுதியில் நீங்கள் உங்களுக்கு வெற்றி. இதனால் உங்களின் செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகும். அதே நேரம் பல சாதகமான நிலைமைகளும் வர இருக்கிறது. உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். வருமானம் சீராக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்துவீர்கள். உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் அவ்வப்போது செய்திருந்தால் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை காண்பீர்கள். உடனுக்குடன் பரிசளிப்பீர்கள். அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீர்கள். வியாபாரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் உண்டாகும். விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பலவாக்குவார். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள். எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கவும். கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சுடலாம். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள். உங்கள் திறமையை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பெண்மணிகள் நன்கு யோசித்து பிறகே பிறருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். கணவரிடம் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடந்து மகிழ்வீர்கள். மாணவ மாணவிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவீர்கள். சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும். விடாமுயற்சி விஸ்வரூபம் என்ற பலனுக்கேற்ப முயற்சியுடன் இருந்தால் வெற்றி இறுதி உங்களுக்கு. மன குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர்கள். பரிகாரம், அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும். எதிர்பார்த்த காரியம் எல்லாம் உங்கள் வாழ்வில் நடந்து இறுதியில் பல வெற்றிகளை நீங்கள் சந்திப்பீர்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.